ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கிட்டையும் வந்து பேசாமல் தனியாக போயிட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ். இப்போதைக்கு நம்ம இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் அப்படின்னா இவரை தாங்க நம்ம வந்து சொல்லலாம். இவர் வந்து T20 மட்டும்தான் வந்து செட் ஆவார், ஓடிஐக்கு இவர் வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஓடிஐலையும் வந்து ஒரு சில நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா ஓடிஐ அப்படிங்கிறப்ப வந்து கட்டையை போட்டு ஆடணும். அது இவர் வந்து T20 மாதிரி அதிரடி ஆடுவார், ஒரு 20-30 ரன் சேர்த்துட்டு அவுட் ஆயிடுவார். இப்போ வந்து ஒரு T20 போகிறாரு, ஒரு 10 பால் 12 பால் பிடிக்கிறாரு, 30 ரன் அடிக்கிறாருன்னா அது ஓகே. பட் ஓடி அப்படின்னு வரும்பொழுது மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும், பொறுமையாக வந்து ஆடணும், நிதானமாக இருக்கணும், விக்கெட் விடாமல் வந்து இருக்கணும். ஏன்னா 50 ஓவர் வந்து பேட் பிடிக்கணும். அப்போ அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லி தான் தொடர்ந்து ஒதுக்கிட்டு வந்தாங்க. இருந்தாலும் உலகக்கோப்பை ஸ்குவாட்ல ஸ்கை இருந்தார், அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. முதல் 4 கேமில் அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல. இப்போ இந்திய அணியில் எப்படின்னா ஒரு பிளேயர் இன்ஜரி ஆனால் தான் இன்னொருத்தருக்கு வாய்ப்பே கிடைக்குது. அந்த மாதிரி தான் அஸ்வின் உள்ளே வந்தார், அக்சர் பட்டேலுக்கு பதிலாக அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் முதல் கேமில் மட்டும்தான் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்து கொடுக்கல. அதேமாதிரி சூரியகுமார் யாதவுக்கு வந்து முதல் 4 கேமில் வாய்ப்பு கொடுக்காம 5வது கேமான நியூசிலாந்து போட்டிக்கு எதிராக மட்டும்தான் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து ஹர்திக் பாண்டியா இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தான் சூரியகுமார் யாதவ் வந்து உள்ளே வந்தார். முக்கியமான ஒரு கட்டத்தில் சூரியகுமார் யாதவ் வந்து உள்ளே வந்து வரார். ஸோ வந்து நல்லா ஆட வேண்டிய ஒரு மனுஷன். ஆனால் விராட் கோலி ஒரு பண்ண சின்ன ஒரு தப்புனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பரிதாபமாக வந்து அவுட் ஆகிருப்பார். டீம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விழுந்த பிறகு தான் சூரியகுமார் யாதவ் வந்து உள்ளே வந்திருப்பார். நல்ல ஒரு சான்ஸு, சூப்பராக வந்து ஆடி இவர் வந்து ஒரு 30+ ரன்கள் வந்து சேர்த்துருந்தாருன்னா அவருக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்திருக்கும். இன்னொருப்புறம் வந்து ரோஹிட்டும் வந்து ஸ்கையை வந்து நம்பியிருப்பார். இப்போ வந்து ஜடேஜா வந்து 39 ரன் நாட் அவுட்டு, ஜடேஜா பண்ணதை சூரியகுமார் யாதவ் தான் வந்து பண்ணியிருக்கணும். அதில் விராட் கோலி பண்ண ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து அதில் வந்து ரன் அவுட் ஆயிருப்பார் சூரியகுமார் யாதவ். அவர் மேலே நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கை அடிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு வந்தார், கோலி தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஒன்று கோலி வந்து ஓடி இருக்கணும், இல்லை வேணாலும் முதலே சொல்லியிருக்கணும். கோலி ரெண்டையுமே பண்ணாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வந்து ஸ்கை வந்து அவுட் ஆகிருப்பார். அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக மென்டலாக வந்து ஸ்கைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா சான்ஸே 4 போட்டிக்கு அப்புறம் கிடச்சிது, அதுலேயும் நல்ல வாய்ப்பு. ஏன்னா ப்ரெஷரே இல்லை, ஈஸியாக இந்திய ஜெயிச்சிடலாம். ஸ்கை போய் வந்து நீட்டாக ஆடி கேம் வந்து முடிச்சு வச்சு வந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்க சமயத்துலேயும் கோலி இந்த மாதிரி பண்ணிட்டார். கோலிங்கிறப்ப அவரை திட்டவும் முடியாது. ஸோ அதனால் வந்து மேட்ச் முடிஞ்சு இந்தியா ஜெயிச்ச பிறகுமே கூட ஸ்கை வந்து சோகமாக யாருக்கிட்டையும் பேசாமல் தனியாக உட்காந்துருப்பார். அந்த சமயம் வந்து ரோஹித் தான் போயிட்டு வந்து ஹோம் ஒர்க் இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி பல முறை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு திட்டிருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு ஹக் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து சீரப் பண்ணியிருப்பார் கேப்டன் ரோஹித் சர்மா. நன்றி.